இன்றைக்கி நான் போய் பார்த்த படம் எந்த நேரத்திலும் எந்த நேரத்தில் அந்த படம் எடுத்தாங்களோ தெரியல, யோசிச்சாங்களோ தெரியல, நமக்கே ஒரு மாதிரி பார்க்கும்போது ஃபுல் வெறுப்பு காண்டு கோவம் எல்லாம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னு அப்படியே கத்தும் அப்படியே வர ஒரு ஒரு சவுண்டு எப்படின்னா காதை அப்படியே ஜவ்வ வந்துடலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேய் படம் அப்படின்னாங்க. எடுத்த உடனே பார்த்தா அந்த பேய் மாறலாம் பேக்ரவுண்ட்லாம் வச்சு ஒரு ஒரு சீக்கிரம் டக்கு 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 டக்குன்னு மாற சீன்லாம் வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வேலை இது பேய் படம் போல தெரிஞ்சு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட உட்காந்து அப்படியே பார்த்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பார்த்தா அந்த படம் அப்படி கதை சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஹீரோ ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயராக இருப்பார், செம்ம பிளேயர் மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோயினை பார்ப்பார், பார்த்த உடனே வந்து அவருக்கு பிடிச்ச பேர் லவ் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட அக்காவாக சாண்ட்ரா மேடம் வந்திருப்பாங்க. சாண்ட்ரா மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லிட்டு போய் காமிப்பார். காமிச்ச உடனே அம்மா ஐயோ இந்த பொண்ணு அப்படின்னா மாதிரி ஷாக் ஆவாங்க. ஏன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் போகாது, டக்கு 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 டக்குன்னு ஒரு 10-50 கிளிப் வந்து போகும், நமக்கே அப்படியே காண்ட் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பேய் கதை மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ராமகிருஷ்ணனுக்கும் ஹீரோனுக்கும் செட் ஆகாத மாதிரி பிரித்து வைப்பாங்க. ஆனால் கடைசியில் பிரித்து வைக்காமல் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படி ஹீரோயினை பார்த்த உடனே சாண்ட்ரா ஃபேம்லாம் அப்படின்னு ஏன் சாக்காய் பார்த்தாங்க, இதெல்லாம் கலந்தது தான் இந்த படத்தோட கதை. இந்த லெவலுக்கு இவ்வளோ அழகாக யாரும் இந்த படத்தோட கதை சொல்லவே மாட்டாங்க. நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், ஏன்னா படம் பார்த்து கடைசியில் தான் எனக்கே புரிஞ்சு இந்த மாதிரி கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டர் முத்துக்குமார் எப்படி சொல்கிறது அப்படியே சீரியல் எடுத்தால் எப்படி இருக்கும், அதுவே ஒரு படமாக ஆகத்தான் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அது பாட்டு ஜப்பு மாதிரி அது பாட்டு இழுக்குது, அது பாட்டு இழு 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 இழுந்துகிட்டே இருக்குது. இந்த சீன் அடுத்த சீன் இந்த சீன் அஞ்சு காமெடி வச்சே ஆனா சிங்கப்பூர் என்ன வந்துறாரு அப்பப்ப, ஆனா அவர் நினைச்சிருக்காரு போல தெரியுது காமெடி, நமக்கு பார்க்கும்போது தெரியுது அது காமெடி இல்ல, இன்னமும் இருக்கிற கோவத்துல ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா படம் முடிச்சுட்டு வெளியேறும் என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து ஏன் பார்த்த இந்த மாதிரி படம்லாம் நீ வாரத்துக்கு ஒன்றா பார்க்கணும், அப்போதாவது நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லதுனா மாதிரி நமக்கு நல்லதாக இருக்கும்ன மாதிரி நான் அப்படியே இந்த படத்தை வந்து பார்த்துட்டு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் என்னடா ப்ளஸ் இருக்குது கேட்டிங்கன்னா பாட்டு, ஓகேவா இந்த பாட்டு இந்த படத்துக்கு வந்து நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல ரொம்ப ஆக்குவர்டாக ஒரு சின்ன கேம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா பெரிய கேம் யூஸ் பண்ணி சின்ன கேம் யூஸ் பண்ணால் அதை நம்ம மிங்கில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் தான் கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. அதனால் தாண்டி உங்கள் இடத்துல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பிரதேசம் மாதிரி எடுத்திருக்காங்க, லொக்கேஷன் நல்லா தான் இருக்குது. அதனாலலாம் என்ன அது கதையில் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது சொல்ல வந்த விஷயம் எல்லாருமே கேட்டிங்கன்னா ஒரு லவ் நடக்கும், அந்த லவ்வில் வந்து அந்த பொண்ணு பிடிக்காமல் கொலை பண்ணிடுவாங்க, கொலை பண்ண உடனே வந்து பழி வாங்குறதுக்கு அந்த ஆய் வரும் தெரியுமா, நம்மளாம் குழந்தையாக இருக்கும் சொல்லுவாங்களே அதே மேட்டர் தான் இப்பயும் அந்த பழி வாங்குவது பழி வாங்குச்சா இல்லை அப்படின்னா அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ கதை சொல்கிறேன் இல்லையா அதுவும் இதுவும் ரெண்டு சேர்ந்தான் இதுதான் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டேன் தேட்டரில். நீங்கள் பார்க்கணுன்னா தேட்டர்லாம் போய் பார்க்கணும், வேறு எங்கேயும் போய் பார்க்கக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணும் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும். நன்றி. Thank you.